தமிழ் சயின்ஸ் உங்களை வரவேற்கின்றது. இந்த காணொளியில் நாம் காண இருப்பது 10ஆம் வகுப்பு அறிவியல் 12வது பாடம் தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் என்ற பாடத்தில் உள்ள விரிவாக விடையளி வினாக்களின் விடைகள். முதல் வினா, வேறுபாடு தருக. இங்கு 2 துணைக்கேள்விகள் உள்ளன. 1, ஒரு விதையிலே தாவரவேர் மற்றும் இரு விதையிலே தாவரவேர் இவற்றிற்கிடையே உள்ள வேறுபாடு. அடுத்து மற்றொரு துணைக்கேள்வி, காற்றுள்ள சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம் வேறுபாடு. நாம் முதலில் ஒரு விதையிலே தாவரவேர் மற்றும் இரு விதையிலே தாவரவேர் இவற்றிற்கான வேறுபாட்டினை காண்போம். இங்கு படத்தில் இரு விதைவிலை வேரின் அடிப்படை அமைப்பும் ஒரு விதையிலே வேரின் அடிப்படை அமைப்பும் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இந்த அடிப்படை அமைப்பில் மையத்தில் இந்த ப்ளஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த ப்ளஸ் மாதிரி இருக்கிறது வந்து சைலக்கற்றைகள். அதாவது இந்த இரு விதையிலே தாவர வேரில் 4 முனை, 1, 2, 3, 4 முனை கொண்ட சைலம் உள்ளது. ஆனால் இதில் பார்த்தோம்னா 1, 2, 3, 4, 5, 6 என அதிகமாக உள்ளது. எனவே இவை பல முனை கொண்ட சைலம். எனவே இரு விதையிலே தாவர வேர் 4 முனை கொண்ட சைலம், ஒரு விதையிலே தாவர வேர் பல முனை கொண்ட சைலம். அடுத்து இந்த இரு விதையிலே தாவர வேரில் கேம்பியம் காணப்படுகிறது. கேம்பியம் என்பது இந்த சைலத்திற்கும் இந்த புளோயத்திற்கும் இடையில் உள்ளதுதான் கேம்பியம். ஸோ கேம்பியம் இதில் காணப்படுது. கேம்பியம் காணப்படுறதுனால 2ஆம் நிலை வளர்ச்சி உண்டு. ஆனால் இந்த ஒரு விதையிலே தாவர வேரில் சைலத்துக்கும் இந்த புளோயத்துக்கும் இடையில் கேம்பியம் இல்லை. எனவே கேம்பியம் காணப்படவில்லை, 2ஆம் நிலை வளர்ச்சியும் இல்லை. அதாவது கேம்பியம் இருந்தால் 2ஆம் நிலை வளர்ச்சி உண்டு, கேம்பியம் இல்லை எனில் 2ஆம் நிலை வளர்ச்சி இல்லை. அடுத்து பித் அல்லது மெட்டுல்லா. இந்த பித்து என்பது மையத்தில் இருக்கக்கூடியது. இந்த மையத்தில் பார்த்தோம்னா இந்த இரு விதிகளை தாவர மையத்தில் வந்து பித்து வந்து இல்லை. ஆனால் இதில் வந்து எப்படி இருக்கு பாருங்கள், இதுதான் பித்து. இந்த வெள்ளை கலரில் வந்து பபுள்ஸ் மாதிரி இருக்கிறது தான் பித்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து இரு விதிகளை தாவரத்தில் பித் இல்லை, ஒரு விதை தாவரத்தில் பித் காணப்படுகிறது. இந்த பித்து மையப்பகுதியில் இருக்குது. இது செல் இடைவெளிகளுக்கிடையே பாரன்கைமா செல்களால் ஆனது. இது இந்த செல்களின் தரசம் போன்ற பொருள்களை சேமிக்கின்றன. தரசம் என்பது ஸ்டார்ச் போன்ற பொருள்களை சேமிக்கின்றன. அப்போ சுருக்கமாக கூற வேண்டுமெனில் இரு விதிலை தாவர வேரில் பித் இல்லை, ஒரு விதிலை தாவர வேரில் பித் உண்டு. அடுத்து இணைப்பு திசு. இணைப்பு திசு இதில் இரு விதிலை தாவரத்தில் வந்து பாரன்கைமாவால் ஆனது, ஒரு விதிலை தாவரத்தில் வந்து ஸ்கிளரன்கைமாவால் ஆனது. இந்த பாரன்கைமாவால் ஆனது அப்படின்னு சொன்னால் பெரிசைக்கிள். ஸோ பெரிசைக்கிள் எங்கே இருக்குன்னு சொன்னால் இந்த அகத்தோல், இந்த அவுட்டரில் இருக்கிற ஒரு சர்க்கிள் மாதிரி இது பாருங்கள், இந்த அகத்தோலுக்கும் இந்த உள்ளே இருக்கிற சைலம் புளோயத்துக்கு இடையில் இன்னொரு வட்டங்குது பாருங்கள், அந்த ரெட் கலரில் உள்ள வட்டம் இருக்கிறது தான் பெரிசைக்கிள்னு சொல்கிறாங்க. இந்த பெரிசைக்கிளில் தான் ஓரடுக்கு மெல்லிய சுவருடைய பாரன்கைமாவால் ஆனதாம். இந்த பெரிசைக்கிள் ஓரடுக்கு மெல்லிய சுவருடைய பாரன்கைமாவால் ஆனது. எனவே இரு விதிலை தாவரத்தில் பாரன்கைமா உண்டு. ஆனால் இந்த ஒரு விதிலை தாவர வேர்கள் என்ன இருக்குன்னு சொன்னால் பாரன்கைமாவும் உண்டு, ஸ்கிளரன்கைமாவும் உண்டு. எனவே நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, இந்த பாரன்கைமா இதுலேயும் இந்த ரெட் கலரில் இருக்கிற இந்த சர்க்கிள் தான் பாரன்கைமா. இந்த ரெட் கலர் இருக்கிற சைக்கிள் பேர் வந்து பெரிசைக்கிள். இந்த பெரிசைக்கிளில் எதனால் ஆனது அப்படின்னு சொன்னால் பல அடுக்கு பாரன்கைமாவால் ஆனது, இடையிடையே ஸ்கிளரன்கைமா இருக்குமா. இந்த ரெட் கலர் சர்க்கிளில் வந்து பல அடுக்கு பாரன்கைமாவால் ஆனது, அவற்றிற்கிடையே ஸ்கிளரன்கைமா இருக்கும். எனவே இது பாரன்கைமாவை கொண்டிருக்கும், இது பாரன்கைமாவோடு ஸ்கிளரன்கைமாவும் கொண்டிருக்கும். எடுத்துக்காட்டு அவரை வேர் வந்து இருவிலை தாவர வேருக்கு உதாரணம். சோளத்துடைய வேர் வந்து ஒரு விதிலை தாவர வேருக்கு உதாரணம். தற்போது எவ்வாறு எழுதுவது என்று காண்போம். திசுக்கள் இரு விதிலை தாவர வேர், ஒரு விதிலை தாவர வேர். சைலக்கற்றைகளின் எண்ணிக்கை 4 முனை சைலம். அந்த ப்ளஸ் மாதிரி இருக்குன்னு பார்த்த இல்லைங்களா, அதான் 4 முனை சைலம். ஒரு விதிலை தாவர வேர் இது பல முனை கொண்ட சைலம். அடுத்து 2வது கேம்பியம். கேம்பியம் எப்பவுமே எங்கே இருக்குன்னு சொன்னால் சைலத்துக்கும் புளோயத்துக்கும் இடையில் இருக்கும், இரு விதிலை தாவர வேரில் காணப்படுகிறது. ஆனால் ஒரு விதிலை தாவர வேரில் காணப்படவில்லை. இந்த இரு விதிலை தாவரில் எப்போ மட்டும் காணப்படுதான்னு சொன்னால் 2ஆம் நிலை வளர்ச்சியின் போது மட்டும். எனவே 3வது வேறுபாடு, 2ஆம் நிலை வளர்ச்சி இரு விதிலை தாவர வேரில் உண்டு ஆனால் ஒரு விதிலை தாவர வேரில் இல்லை.
அடுத்து நான்காவது பித் அல்லது மெடுல்லா. இந்த பித்து இரு விதிலை தாவர வேரில் இல்லை, ஆனால் ஒரு விதிலை தாவர வேரத்தில் இருந்தது, எனவே உண்டு. ஐந்தாவது இணைப்பு திசு. இணைப்பு திசு இரு விதிலை தாவர வேரில் வந்து பாரன்கைமா இருக்குது, ஒரு விதிலை தாவர வேரில் வந்து ஸ்க்ளரன்கைமா இருக்குது. அதாவது பாரன்கைமாவும் இருக்குது, அது கூட ஸ்க்ளரன்கைமாவும் இருக்குது. அடுத்து ஆறாவது எடுத்துக்காட்டு, இது அவரை வேர் இருதிலை தாவர வேருக்கு உதாரணம். சோளத்துடைய வேர் வந்து ஒரு விதிலை தாவர வேருக்கு உதாரணம். துணை கேள்வி, காற்றுள்ள சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம் வேறுபாடு. காற்றுள்ள சுவாசம் எனில் காற்றுள்ள சுவாசத்திற்கு ஆக்சிஜன் தேவை, ஆக்சிஜன் தேவை. இதற்கு ஆக்சிஜன் தேவையில்லை, காற்றில்லா சுவாசத்துக்கு ஆக்சிஜன் தேவையில்லை. அடுத்து இந்த காற்றுள்ள சுவாசத்தில் உணவு வந்து ஆக்சிகரணம் அடைந்து, அதாவது உணவு வந்து ஆக்சிஜன் அடைந்து CO2 அதுக்கப்புறம் நீர் அப்புறம் ஆற்றலாக மாற்றம் அடைகிறது. ஆனால் இதில் காற்றில்லா சுவாசத்தில் இந்த குளுக்கோஸ் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால், அந்த C6H12O6 குளுக்கோஸ் வந்து என்ன ஆகுதான்னு சொன்னால் எத்தனாலாக மாறிடுது. ஸோ எத்தனாலனா C2H5OH எத்தனாலாக மாறுது, அதே மாதிரி ஆற்றலும் நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்தது சில சமயங்களில் சில நேரங்களில் சில பாக்டீரியாங்களில் என்னவோ மாறுதான்னா லாக்டோஸாகவும் மாறுதான். இந்த எத்தனால் வந்து எதில் மாறுதான்னு சொன்னால் ஈஸ்ட்டில் வந்து எத்தனாலாக மாறுதான், ஆனால் பாக்டீரியாவில் என்னவோ மாறுது அப்படின்னு சொன்னால் லாக்டோஸாக மாறுதான், லாக்டோஸாக சில பாக்டீரியாங்கள் மாறுகிறது. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா குளுக்கோஸ் ஆனது ஈஸ்ட்டில் எத்தனாலாகவும் பாக்டீரியாத்தில் லாக்டோஸாகவும் மாறுது. அடுத்து இந்த காற்றுள்ள சுவாசம், காற்றுள்ள சுவாசம் வந்து மூன்று படிநிலை நடைபெறுகிறது. அந்த மூன்று படிநிலை என்பது என்னென்னா இந்த கிளைகாலிசிஸ், கிரப் சுழற்சி, எலக்ட்ரான் கடத்துதல் சங்கிலி, அது மாதிரி மூன்று படிநிலை நடக்குது. இந்த காற்றில்லா சுவாசம் வந்து இரண்டு படிநிலை மட்டும்தான் நடக்குது. இந்த கிளைகாலிசிஸ் என்பது பொது, அது வந்து காற்றுள்ள சுவாசத்தில் நடக்கும், காற்றில்லா சுவாசத்தில் நடக்கும். அப்போ கிளைகாலிசிஸ் வந்து பொதுவாக நடக்குது, கூட வந்து ஃபெர்மெண்டேஷன், அதாவது ஃபெர்மெண்டேஷன் நொதித்தல், அப்போது இரண்டு முறைகளில் படிநிலைகளில் நடைபெறுகிறது. காற்றுள்ள சுவாசம் மூன்று படிநிலை, காற்றில்லா சுவாசம் வந்து இரண்டு படிநிலையில் நடைபெறுது. இப்போது காற்றுள்ள சுவாசத்திற்கான வேதி சமன்பாடு குளுக்கோஸ் C6H12O6 இது வந்து என்ன பண்ணுது, ஆக்சிஜனோட வினை புரிந்து என்னவாக மாறுதான்னு சொன்னால் கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் நீர் அதுக்கடுத்து ஆற்றல். இந்த ஆற்றலை வந்து என்னன்னு சொல்லான்னா ATP அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்ல கூறுவதுண்டு. இதை சமன்படுத்துறதுக்காக இங்கே இந்த 6 6 6 பயன்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் காற்றில்லா சுவாசத்திற்கு, காற்றில்லா சுவாசத்திற்கு அந்த குளுக்கோஸ் C6H12O6 வந்து கார்பன் டை ஆக்சைடாகவும் அதுக்கப்புறம் எத்தனாலாகவும் அதுக்கப்புறம் கூட வந்து ஆற்றல், ஆற்றலை தான் என்னென்னு சொல்கிறோன்னா ATP அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்னு சொல்கிறோம். இதை சமன்படுத்துறதுக்காக இந்த 2 2 பயன்படுத்தப்படுகிறது. அது எவ்வாறு எழுதுவது என்று பார்ப்போம். காற்றுள்ள சுவாசம் இவ்வகை சுவாசத்திற்கு ஆக்சிஜன் தேவை, காற்றில்லா சுவாசம் இவ்வகை சுவாசத்திற்கு ஆக்சிஜன் தேவையில்லை. இரண்டாவது இதில் உணவு ஆக்சிகரணம் அடைந்து CO2, H2O மற்றும் ஆற்றலாக மாறுகிறது. ஆனால் இதில் குளுக்கோஸ் ஆனது எத்தனாலாகவும் அல்லது லாக்டோஸாக மாறுகிறது. எத்தனால் வந்து எதில் மாறுதுன்னு சொன்னால் ஈஸ்ட்டில் வந்து எத்தனாலாக மாறுது. அடுத்து இந்த லாக்டோஸ் எதில் மாறுதுன்னு சொன்னால் பாக்டீரியாவில் வந்து சில பாக்டீரியாவில் வந்து லாக்டோஸாக மாறுது. அடுத்து மூன்றாவது வந்து இது மூன்று படிநிலையில் நடைபெறுகிறது. நம்ம ஏற்கனவே கூறியுள்ளபடி கிளைகாலிசிஸ், கிரப் சுழற்சி, எலக்ட்ரான் கடத்தல் சங்கிலி என மூன்று படிநிலை நடைபெறுகிறது. ஆனால் இது வந்து இரண்டு படிநிலை மட்டுமே நடைபெறுகிறது. அந்த இரண்டு படிநிலை என்பதுன்னா ஒன்று வந்து கிளைகாலிசிஸ், அது வந்து பொதுவானது. இரண்டாவது வந்து என்ன சொல்லிங்கன்னா நொதித்தல்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்து நான்காவது வந்து காற்றுள்ள சுவாசத்திற்கான வேதி சமன்பாடு, இந்த குளுக்கோஸ் வந்து ஆக்சிஜனுடன் வினை புரிந்து கார்பன் டை ஆக்சைடு, நீர் மற்றும் ஆற்றலை கொடுக்கிறது. இங்கே காற்றில்லா சுவாசத்தில் இந்த குளுக்கோஸ் ஆனது ஆக்சிஜனற்ற சூழ்நிலையில் அவை கார்பன் டை ஆக்சைடாகவும் எத்தில் ஆல்கஹாலாகவும் ஆற்றலாகவும் மாற்றம் அடைகிறது. அடுத்து கேள்வி எண் 2, காற்று சுவாசிகள் செல் சுவாசத்தின் போது எவ்வாறு குளுக்கோஸிலிருந்து ஆற்றலை பெறுகின்றன, அதற்கான 3 படிநிலைகளை எழுதி விவரிக்கவும். முதலில் காற்றுள்ள சுவாசம் என்றால் என்ன என்பது காண்போம். இந்த காற்று செல் சுவாசத்தில் உணவானது ஆக்சிஜன் உதவியால், அதாவது காற்று சுவாசம்னாவே ஆக்சிஜன் தேவைப்படும், ஆக்சிஜன் உதவியால் முழுவதுமாக ஆக்சிஜன் அடைந்து கார்பன் டை ஆக்சைடு, நீர் மற்றும் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. எனவே காற்று செல் சுவாசத்தில் உணவானது ஆக்சிஜனுடன் உதவியால்
முழுவதுமாக ஆக்சிகரணமடைந்து கார்பன் டை ஆக்சைடு நீர் மற்றும் ஆற்றலை தருகின்றன. இவற்றிற்கான சமன்பாடு இது வந்து உணவுன்னு வச்சுக்கலாம், குளுக்கோஸ் வச்சுக்கலாம். இந்த குளுக்கோஸ் கூட எது சேருதுன்னா ஆக்சிஜன். ஏன்னா காற்றுள்ள சுவாச ஆக்சிஜன் மிக அவசியம். வினை புரிந்து கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது, அடுத்து நீர் கொடுக்குது, அதுக்கடுத்து ஆற்றல். இந்த சமன்பாடு சமன் செய்வதற்காக இங்கு ஆறு 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 என பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆற்றல் என்பது ஏடிபி, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். இது வந்து காற்றுள்ள சுவாசத்திற்கான வேதி சமன்பாடு. இந்த காற்று சுவாசத்தின் மொத்தம் மூன்று படிநிலைகள் உண்டு. அந்த மூன்று படிநிலைகள் கிளைகாலிசிஸ், கிரப் சுழற்சி, எலக்ட்ரான் கடத்து சங்கிலி. நாம் ஒவ்வொன்றாக காண்போம். முதல் படிநிலை கிளைகாலிசிஸ். இந்த கிளைகாலிசிஸ்க்கு இன்னொரு பேர் வந்து குளுக்கோஸ் பிளப்பு. இது எங்கே நடைபெறுது அப்படின்னு சொன்னால், நடைபெற இடம் வந்து சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசம் அப்படின்னா நம்ம இந்த பிளான்ட் செல்ல அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறோம், விலங்கு செல்ல தாவர செல்லை பார்த்துருக்குறோம். அதாவது இந்த உட்கருவை தவிர மிச்ச செல் நுண்ணுறுப்புகளெல்லாம் எங்கதில் இருக்குன்னா சைட்டோபிளாஸ் தான் இருக்குன்னு பார்த்துருக்குறோம். ரைட், இந்த கிளைகாலிசிஸ் வந்து எங்கே நடைபெறுதுன்னு சொன்னால் சைட்டோபிளாசத்தில் நடைபெறுது. இந்நிகழ்வு வந்து இந்த கிளைகாலிசிஸ் நிலை வந்து காற்று சுவாசத்திற்கும் வரும், காற்றுல சுவாசத்திற்கும் பொதுவானது இது. ஆனால் இந்நிகழ்வு வந்து ஒரு மூலக்கூறு, ஒரு மூலக்கூறுனா குளுக்கோஸ், அதாவது ஒரு மூலக்கூறான குளுக்கோஸ் வந்து இரண்டு மூலக்கூறை வந்து பிரிது. இந்த குளுக்கோஸ் வந்து ஆறு கார்பன் இருக்குது, சிக்ஸ் சிக்ஸ் சி சிக்ஸ். அப்போ சி சிக்ஸ்னா ஆறு கார்பன் கொண்ட இந்த குளுக்கோஸ் வந்து இரண்டு மூலக்கூறுகளை கொண்ட பைருவிக் அமிலமாக மாறுகிறது. அதாவது இரண்டு மூலக்கூறுனா இந்த ஆறு கார்பன் வந்து மூணு மூணாக பிரிது. இதில் ஒரு மூணு கார்பன் இருக்குது, இதில் ஒரு மூணு கார்பன் இருக்குது. அப்போ இந்த ஆறு கார்பன் கொண்ட குளுக்கோஸ் ஆனது மூன்று கார்பன் கொண்ட இரண்டு பைருவிக் அமிலமாக மாறுகிறது. அப்போ கிளைகாலிசிஸ் வந்து குளுக்கோஸ் வந்து பிளக்கப்படுகிறது. இந்த குளுக்கோஸ் வந்து இரண்டாக பிளக்கப்பட்டு இது ஒரு பைருவிக் அமிலமாகவும் இது ஒரு பைருவிக் அமிலமாகவும் மாறுகிறது. எனவே ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ் ஆனது இரண்டு மூலக்கூறு பைருவிக் அமிலமாக பிளக்கப்படுகிறது. முதல் படிநிலை கிளைகாலிசிஸ், குளுக்கோஸ் பிளப்பு. சைட்டோபிளாசத்தில் நடைபெறக்கூடிய இந்நிகழ்வு காற்று மற்றும் காற்றில்லா சுவாசம் இரண்டிற்கும் பொதுவானதாகும். இந்நிகழ்வில் ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ் ஆனது, அதாவது ஆறு கார்பன் இருக்கும் குளுக்கோஸில், இரண்டு மூலக்கூறு பைருவிக் அமிலமாக, ஒவ்வொரு பைருவிக் அமிலத்தில் மூணு கார்பன், அதனால் இரண்டு மூன்று கார்பன்களாக பிளக்கப்படுகிறது. அடுத்த படிநிலை கிரப் சுழற்சி. இந்த கிரப் சுழற்சிக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொன்னால் ட்ரை கார்பாக்சிலிக் அமில சுழற்சி, சுருக்கமாக டிசிஏ சுழற்சி எனவும் அழைக்கலாம். இரண்டாவது படிநிலை கிரப் சுழற்சி. இந்த கிரப் சுழற்சி எங்கே நடைபெறுதுன்னா மைட்டோகாண்ட்ரியா, இந்த அமைப்பு மைட்டோகாண்ட்ரியா. இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட உட்கூழ்மத்தில் வந்து எது நடைபெறுது அப்படின்னு சொன்னால், இந்த மைட்டோகாண்ட்ரியா உட்கூழ்மத்தில் தான் இந்த கிரப் சுழற்சி நடைபெறுது. இந்த கிரப் சுழற்சியில் என்ன நடக்குதுன்னா அந்த கிளைகாலிசிஸில் உருவான இரண்டு பைருவிக் அமிலம், அந்த இரண்டு பைருவிக் அமிலம் என்னவோ மாறுதுன்னா இரண்டு அந்த பைருவிக் ஆசிட் என்னவோ மாறுது, அமிலம் என்னவோ மாறுதுன்னு சொன்னால் ஆக்சிகரணம் அடைந்து சிஓ டூ அப்புறம் நீராக மாறுகிறது, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராக மாறுகிறது. ஸோ கிரப் சுழற்சியில் வந்து கிளைகாலிசிஸில் உருவான இரண்டு பைருவிக் அமிலம் ஆக்சிஜனம் அடைந்து சிஓ டூ ஆகவும் நீராகவும் மாறுகின்றன. மைட்டோகாண்ட்ரியாவின் உட்கூழ்மத்தில் நடைபெறக்கூடிய இந்நிகழ்வு கிளைகாலிசிஸில் நிகழ்வில் உண்டான இரண்டு மூலக்கூறு பைருவிக் அமிலம் முழுவதும் ஆக்சிகரணம் அடைந்து சிஓ டூ அதாவது கார்பன் டை ஆக்சைடு மற்றும் H2O அதாவது நீர் ஆக மாறும். சுருக்கமாக கூற வேண்டுமெனில் அந்த இரண்டு பைருவிக் அமிலமும் சிஓ டூவாகவும் H2O ஆக்சிஜன் அடைந்து மாறுகின்றன. மூன்றாவது படிநிலை எலக்ட்ரான் கடத்தும் சங்கிலி அமைப்பு. இந்த எலக்ட்ரான் கடத்தும் சங்கிலி அமைப்பானது மைட்டோகாண்ட்ரியாவின் உட்புற ஜவ்வில், இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட இந்த உட்புற ஜவ்வில் வந்து எலக்ட்ரான் கடத்தும் சங்கிலி அமைப்பு இருக்குது. இதில் வந்து அந்த கிளைகாலிசிஸ் மற்றும் கிரப் சுழற்சியின் போது உண்டான அந்த NADH2 மற்றும் FADH2 இதற்கான விரிவாக்கம் நம் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது, நாம் இங்கு கூற வேண்டிய அவசியம் இல்லை. கிளைகாலிசிஸ் மற்றும் கிரப் சுழற்சியின் போது உண்டான இந்த ஆற்றல்கள், இந்த இரண்டு ஆற்றல்களும் வெளியேற்றப்பட்டு அவை என்னவோ மாறுதான்னு சொன்னால் NAD+ அதாவது அயனிகளாக மாறுது. NAD+ இந்த H2 போயிட்டு NAD+ மாறுது. அதேமாதிரி இதில் H2 போயிட்டு FAD+ மாறுது, மாறிட்டு ஆக்சிகரணம் அடைந்திருக்குது. ஸோ ஆக்சிகரணன்றது என்னன்னா இந்த H2 வந்து போயிட்டு ப்ளஸ்ன்னு வந்திருக்குது, அயனியாக மாறியிருக்குது. இந்நிகழ்ச்சியின் போது
வெளியான ஆற்றல் வந்து ஏடிபின்னு சொல்கிறாங்க. அது ஏடிபியாக எடுத்துக்கொள்ளப்பட்டு ஏடிபியாக உருவாகிறது, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்டாக உருவாகிறது. இதற்கு பாஸ்பேட் சேர்ப்பு அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கான், இது பேர் வந்து பாஸ்பேட் சேர்ப்பு. இந்நிகழ்ச்சியின் போது வெளியேற்றப்பட்ட எலக்ட்ரான், அதாவது H2 வெளியே, இந்த ப்ளஸ்னா என்னன்னா எலக்ட்ரான் வெளியேறதுன்னு அர்த்தம், ஆக்சிகரன் அடைஞ்சிருக்குது. அந்த வெளியேற்றப்பட்ட எலக்ட்ரான் வந்து என்னன்னா நீர் ஆக்சிஜனோடு சேர்ந்து நீராக ஒடுக்கம் அடைகிறது. ஸோ கடைசியில் வந்து நீரும் வெளிவருது, நீராக ஒடுக்கம் அடைகிறது. இந்த வெளியேற்றப்பட்ட எலக்ட்ரான்கள், அதாவது இந்த ஹைட்ரஜன்கள் வந்து ஆக்சிஜனோட வினை புரிந்து நீராக மாறுகிறது. சுருங்கக்கூறின் எலக்ட்ரான் கடத்த சங்கிலி அமைப்பு மைட்டோகாண்ட்ரியாவோட உட்ஜவுல இருக்குது. இதில் வந்து அந்த கிளிக்காலிசிஸ் மற்றும் கிரப்சுவிச்சில் உருவான அந்த NADH2 மற்றும் FADH2 ஆற்றல் வந்து வெளியேற்றப்பட்டு NAD+ம் FAD+ம் ஆக்சிகரணம் அடையுது. இந்த நிகழ்ச்சியின் போது வெளியான ஆற்றல் வந்து ADP-யில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ATயாக மாற்றப்படுகிறது. இதற்கு வந்து ஆக்சிகரண பாஸ்பேட் சேர்ப்பு என்று பெயர், அது ஆக்சிகரண பாஸ்பேட் சேர்ப்பு என்று பெயர். மேலும் இங்கே வெளியேற்றப்பட்ட எலக்ட்ரானை, அதாவது ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜனோடு சேர்ந்து நீராக ஒடுக்கமடைகிறது. இப்போது எவ்வாறு எழுதுவது என்று பார்ப்போம். மைட்டோகாண்ட்ரியாவின் உட்புற ஜவ்வில் எலக்ட்ரானை கடத்தும் சங்கிலி அமைப்பு உள்ளது. அங்கு நடைபெறுகிறது இந்த நிகழ்வு. கிளைகாலிசிஸ் மற்றும் கிரப்சுவர்ச்சியின் போது உண்டான, அதாவது முன்னர் கூறிய இரண்டு படிநிலைகளில் உண்டான NADH2 மற்றும் FADH2 உள்ள ஆற்றலானது இங்கு வெளியேற்றப்பட்டு அவை NAD+ FAD+ ஆக ஆக்சிகரணம் அடைகின்றன. இந்நிகழ்ச்சியின் போது வெளியான ஆற்றல் ADP-ஆல் எடுத்துக்கொள்ளப்பட்டு ATP-ஆக உருவாகிறது. இதற்கு ஆக்சிகரண பாஸ்பேட் சேர்ப்பு என்று பெயர், அல்லது என்று அழைக்கப்படும். இந்நிகழ்ச்சியின் போது வெளியேற்றப்பட்ட எலக்ட்ரானை ஆக்சிஜன் எடுத்துக்கொண்டு நீராக ஒடுக்கமடைகிறது. அடுத்து மூன்றாவது கேள்வி. ஒளிச்சேர்க்கையின் ஒளி சார்ந்த செயல் எவ்வாறு ஒளி சாராத செயலிலிருந்து வேறுபடுகிறது? ஒளி சார்ந்த செயல் என்பது ஒளிவினை, ஒளி சாராத செயல் என்பது இருள்வினை. அதாவது இந்த ஒளிவினைக்கும் இருள்வினைக்கும் உள்ள வேறுபாடு கூற வேண்டும். இந்நிகழ்ச்சியின் ஈடுபடும் மூலப்பொருட்கள் யாவை, இறுதி பொருட்கள் யாவை? இவ்விரு நிகழ்ச்சிகளும் பசுங்கணிகத்தில் எங்கு நடைபெறுகின்றன? அதாவது இந்நிகழ்ச்சியில் ஈடுபடும் மூலப்பொருட்கள், வினைப்பொருட்கள் மற்றும் வினைப்படு பொருட்கள், இறுதி பொருட்கள், வினைவிளை பொருட்கள், இவை இரண்டையும் நாம் கண்டறிய கூற வேண்டும். மேலும் பசுங்கணிகத்தில் வந்து எங்கே நடைபெறுதுன்னு சொல்லணும். எனவே இங்கே மூன்று கேள்விகள் உள்ளன. ஃபஸ்ட்டு ஒளி சார்ந்த செயல், ஒளி சாரா செயலுக்கு வேறுபாடு. அடுத்து மூலப்பொருட்கள், மூலப்பொருட்களும் இறுதி பொருட்கள். அதுக்கடுத்து பசுங்கணிதத்தில் எங்கே நடைபெறுதுன்னு கூற வேண்டும். முதல், ஒளி சார்ந்த செயலுக்கும் ஒளி சாரா செயலுக்கும் உள்ள வேறுபாடு. ஒளி சார்ந்த செயலுக்கு வந்து ஒளிவினைன்னு சொல்லலாம், ஒளி சாராத செயலுக்கு வந்து இருள்வினைன்னு சொல்லலாம். இந்த ஒளி சார்ந்தனாவே சூரிய ஒளி முன்னிலையில் நடைபெறும், இது இச்செயலுக்கு சூரிய ஒளி தேவையில்லை. அடுத்து மூலப்பொருட்கள், இந்த ஒளி சார்ந்த செயலுக்கு என்னென்ன மூலப்பொருட்கள் தேவைப்படுதுன்னு சொன்னால் ஒளிச்சேர்க்கை நிறமிகள், சூரிய ஒளி மற்றும் நீர். ஒளி சாராத செயலுக்கு வந்து மூலப்பொருட்கள் வந்து CO2, ATP, NAD, PH2. அடுத்து இறுதி பொருள் என்ன கிடைக்குதான் அப்படின்னு சொன்னால், இதில் இறுதி பொருள் என்ன கிடைக்குதுன்னு சொன்னால் ATP, NAD, PH2, H2O, அப்புறம் O2. இங்கே இதில் ஒளி சாராத செயலில் வந்து இறுதியில் என்ன கிடைக்குதுன்னு சொன்னால் குளுக்கோஸ் வந்து கிடைக்குது. அடுத்து பசுங்கணிகத்தில் எங்கே நடைபெறுது அப்படின்னு சொன்னால் தைலக்காய்டு ஜவ்வில் நடைபெறுது ஒளி சார்ந்த செயல். இந்த ஒளி சாரா செயல் வந்து பசுங்கணிகத்தில் ஸ்ட்ரோமா என்ற பகுதியில் நடைபெறுகிறது. நன்றி மாணவர்களே.